மேக் இன் இந்தியா திட்டத்தின் இரண்டாவது கட்டத்தில் 27 துறைகளில் உற்பத்தியை அதிகரிக்க அதிக கவனம் செலுத்தப்படுவதாக வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் கூறியுள்ளார். மக்களவையில் தொழில்துறை தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு எழுத்து மூலம் அவர் பதிலளித்தார். மின்துறை சந்தையும் அதன் வர்த்தகமும் பல்வேறு நிறுவனங்களுக்கு வாய்ப்புகளை அதிகரிப்பதால் அவை கூடுதல் கவனம் நன்மை பயக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அமைச்சர் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை தலைமைச் செயலாளர் தலைமையில் மாநில ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழு அமைக்கப்பட்டுள்ளதோடு 37 மாவட்டங்களில் மாவட்ட ஏற்றுமதி ஊக்குவிப்பு குழுக்களும் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்காக டிரேட்மார்க் விண்ணப்பங்களை பதிவு செய்வதற்கான சட்டப்பூர்வ கட்டணங்களில் 50% சலுகையை தொழில்கள் மற்றும் உள்நாட்டு வர்த்தக ஊக்குவிப்புத்துறை வழங்குவதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார். தொழில்களை ஊக்குவிப்பது அரசின் தொடர் முன்னுரிமையாக உள்ளது என்று கூறிய அவர், பல்வேறு துறைகளில் துணிச்சலான சீர்திருத்தங்களுடன் தற்சார்பு இந்தியா தொகுப்பு அறிவிக்கப்பட்டுள்ளது என்றும் அமைச்சர் கூறினார். மத்திய முதலீட்டு ஒப்புதல் மையம் அமைக்கப்பட்டு உற்பத்தி சார்ந்த ஊக்கத்தொகை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முதலீடுகளை அதிகப்படுத்தவும் புதுமைகளை ஊக்குவிக்கவும் மேக் இன் இந்தியா திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டதாக கூறிய அமைச்சர் பியூஷ் கோயல், தற்போது 27 துறைகளில் அதிக கவனம் செலுத்தப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலிலும் தெரிவிக்கலாம்.